channel எப்படி இருக்கீங்க நானும் ரியா பாப்பாவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கோங்க இன்றைக்கி வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக தமிழ்லேருந்தே பார்த்துருப்பீங்க டூ டேஸ் பிரைடல் மேக் ஒரு விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் இவங்க நம்மளோட ஒன் ஆஃப் த ரொம்ப ஸ்வீட்டான சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலாக அவங்க வந்து பேசும்போது சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக மேரேஜ் நடக்கிற போது நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு அதை கேட்குற போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கண்டிப்பாக அவங்க வந்து மனசில் பட்டது தான் சொல்லியிருப்பாங்க நான் வந்து நம்புகிறேன் ரொம்ப ஸ்வீட்டாக வந்துட்டு பேசினாங்க என் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்க போகிறாங்க ஸோ அவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது என் முக்கியமாக ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நைட் ஸ்டே இருக்க போகிறதுனால பாப்பு குட்டியுமே வந்து எடுத்துகிட்டு தான் போகிறோம் ஏன்னா அவங்க வந்து என்னை விட்டுட்டு கண்டிப்பாக நைட் இருக்க மாட்டாங்க அண்ட் டைமிங்மே பார்த்தீங்கன்னா போயிட்டு வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒத்து வரல அவங்களுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா மேரேஜ் அண்ட் மேரேஜோட சாரி வந்து நம்மளுக்கு ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்காக கொடுக்கல ஸோ அந்த ப்ரீப்ளீட் பண்ணணும் அண்ட் நைட்டு ரிசப்ஷனுக்கு அவங்க கிளம்புற போதே ஒரு செவன் ஓ அளவுக்கு போலாயிரும் அதுக்கப்புறம் நம்ம ரிட்டர்ன் வந்துட்டு மறுபடியும் நான் ஒன் ஓ கிளாக் அங்கே இருக்கணும் அப்படின்னா வீட்டிலேருந்து ஒரு லெவன் தேர்ட்டிக்காவது கிளம்பணும் ஸோ ஒரு த்ரீ ஹார்ஸ்க்காக அப் அண்ட் டவுன் ஒரு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் அங்கேயே போய்ட்டு ஸ்டே பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்களை வந்து ரூம் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு நாள் எப்படி போக போகுதுன்னு நினைக்கிற போது கொஞ்சம் எக்ஸைட்டடாகவும் இருக்குது பாப்புக்குட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பக்கம் யோசனையாகவும் இருக்குது ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்துட்டு நம்ம பிரைடல் மேக்கோ விளாக் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஃபேமிலியாக வந்து பிரைடல் மேக்வர்க் பண்றதுக்காக ட்ராவல் பண்ண போகிறோம் ஏன்னா பாப்பா குட்டி எங்கள் அம்மாட்ட விட்டுட்டு போனால் எனக்கு மனசு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் சரி ஓகே பிஃபோர் ஸ்டார்டிங் வீடியோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு யூஸ் பண்ண ஒன்று இன்ஃபர்மேஷன் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஷேட்ஸ் வச்சுருப்பேன் என்ன தான் நிறையா ஷேட்ஸ் வச்சுருந்தாலும் ஒன்று ரெண்டு தான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுவேன் பிகாஸ் டே டு டே அதாவது நான் டெய்லியுமே வந்து லிப்ஸ்டிக் வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக அப்ளை பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் அதனால் வந்து க்ராக்ஸ்லாம் வந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக வந்து ஃபீல் அண்ட் ஒரு சில கலர்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டால் எனக்கு சட்டிலாக இருக்க மாதிரி தெரியும் அதனால வீடியோஸ்க்காக நான் அந்த கலர்ஸ் மட்டும் வந்து யூஸ் பண்ணுவேன் பட் மாமாவத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா கன்சர்ன்ஸுமே சரி பண்ணுற மாதிரி மாமாவத்தோட க்ரீமி மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியன் ஸ்கின் டோனுக்கு செட் ஆகிற மாதிரி நயன் கலர்ஸ் வந்து எல்லாமே நான் உங்களுக்கு கையில் ஸ்பேஷ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ஒன்று ரெண்டு கலர் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் மாமாவத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ் இந்தியன் பிராண்ட் அண்ட் பை த ட்வெண்ட்டி பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா ஒன் மில்லியன் ட்ரீஸ் வந்து பிளான் தான் இவங்களோட எம் நம்ம பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆர்டருக்குமே ஒரு ஒரு ட்ரீ வந்துட்டு பிளான் பண்ணி அதை வந்து லிங்க் பண்ணுவாங்க அண்ட் மாமார்த் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்லைன் ஸ்டோரில் கூட வந்துட்டு அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மாமார்த் ப்ராடக்ட் ஆஃப்லைன் ஸ்டோரில் பார்க்குற போது கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் படிக்கிற போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகும் ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டார்கர் ஷேடே வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் அண்ட் இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா ஜீரோ நைன் கிரான்பெரி க்ரஷ் அந்த ஷேட் தான் வந்துட்டு அப்ளை பண்ணுறேன் அண்ட் மாமார்த்ராடக்ட்ஸ் வந்துட்டு அமேசான் ஃப்ளிப்கார்ட் நைக்கா மாமர்த் ஆப் அண்ட் மாமத் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது சுகன்யா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருங்கிற கோட் நீங்கள் வந்து மாமத் ஆப் அண்ட் வெப்சைட்டில் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வந்துட்டு கிடைக்கும் இந்த மாமாஅர்த் கிரீமி மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக்கில் விட்டமின் இ இருக்குது ஸோ பிக்மெண்டேஷன்லேருந்து நம்மளோட லிப்ஸை ப்ரிவெண்ட் பண்ணும் ஸ்வைப்லே ஈஸியாக கிளைட் ஆயிருதுங்க அண்ட் கலரோட இன்டென்ஸுமே ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்குது அண்ட் எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அண்ட் இதோடய ஸ்டே பார்த்தீங்கன்னா அப் டு எயிட் ஹார்ச் வரைக்கும் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு எந்த வித ஒரு க்ராக்ஸ் எதுவுமே வந்துட்டு வராது பிகாஸ் இது வந்து அவ்வளோ மொய்ஸ்சர்டாக நல்ல க்ரீமியாக இருக்குது அப்ளை பண்ணும்போதே அண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் லுக் வந்துட்டு கொடுக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேர் அப்ளை பண்ணிடலாம் அண்ட் இந்த ஷேர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் இந்த லிப்ஸ்டிக் எல்லாமே ஃப்ரூப் அதே மாதிரி டெர்மடாலஜிக்கலே டெஸ்டட் அண்ட் மேட் சேஃப் இந்த கலர்மே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மீதி இருக்க கலர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில வந்து ஸ்வாட்ச் பண்ணி வந்து காமிக்கிறேன் இந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போதே அந்த க்ரீமியாக இருக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும் பட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்க்குறக்கு மேட்டாக இருக்கும் அண்ட் இதில் பட்டர்லாம் இருக்கிறதுனால நம்மளோட லிப்ஸை நல்லாவே மொய்ஸ்டடாக வச்சுக்குது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி க்ராக்ஸ்லாம் வரது கிடையாது ஒன்ஸ் வைப்பிலே ஈஸியாக கலர் வந்துட்டு கிளைட் ஆகிடுது அண்ட் இது பார்த்திங்கன்னா நல்ல இன்டென்ஸ் கலராக தான் வந்துட்டு இருக்குது இதோட டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள் நீ பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பேக்கிங் வந்து இருக்கு நைட்டே பிரைட்க்கு தேவையான எல்லாமே வந்து பேக் பண்ணிட்டேன் இப்ப வந்து எனக்கு பாப்பு குட்டிக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சோம் அப்படின்னா வந்து கிளம்பிடலாம் கல்ல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டாச்சுங்க இட்லி அண்ட் தேங்காய் சட்னி தான் சோ வந்து அங்க போயிட்டு ஏதாவது ஒண்ணு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோ ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் வந்துட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணும் பொதுவாக கேட்ஜெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து பெருசாக அப்டேட்டடாக இருக்க மாட்டேன் பட் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக என்ன இருக்குது ஏது அப்படிங்கிறது எல்லாமே அவர் வந்து அப்டேட்டடாக இருப்பார் லாஸ்ட் இயர் பிப்ரவரி அப்போது அதாவது வேலண்டைன்ஸ் டேக்கு கூட எனக்கு கிம்பிள் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் ஆனால் என்ன அதை நான் பெருசாக இன்னும் யூஸ் பண்ணலை எனக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபோனில் இருக்க மெமரி வந்து பத்தாது இதுக்கு வந்து மெமரி கார்டெலாம் எதுவும் போட முடியாது ஸோ வந்து எனக்கு எப்போ வீடியோஸ் எடுத்தாலுமே ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கும் மெமரி ஃபுல் ஆகிடும் ஃபுல் ஆகிடும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருந்தாலும் நான் வந்து உனக்காக ஒரு விஷயம் வந்து பார்த்து வச்சுருக்கேன் இனிமேட்டு மெமரி இஷ்யூஸ் வந்து எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன யோசிச்சேன்னா மெமரி கார்டு மாதிரி தான் ஏதாவது இருக்கும் அப்படின்னு வந்து யோசிந்தேன் அண்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன் ஒர்க் ரிலேட்டடாக ஹஸ்பண்ட் வந்து வெளியூர் போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவர் போனதே இதுக்காக தான் நான் நினச்சிட்டேன் அவருக்கு ஏதாவது ஸ்பேர் இல்லைனா வந்துட்டு ஏதாவது ஸ்டாக் எடுக்கிறதுக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு பட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது சிஸ்டம் வந்து நம்மளுக்காக வந்து வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அண்ட் இதில் பார்த்துட்டிங்கன்னா அவர் டூ இன் ஒன்னாக தான் வாங்கிட்டு வந்திருக்காரு ரொம்ப நாளாக வந்து ப்ளே ஸ்டேஷன் வாங்குன்னு சொல்லிகிட்டே இருந்தார் அதுக்கு நான் ஓகே சொல்லவே இல்லை பிகாஸ் வாங்குறது பெருசு கிடையாது கண்டிப்பாக அவருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது காலையில் நைன் ஓ கிளாக் போனால் நைட்டு வரைக்கும் டென் ஓ கிளாக் ஆகுது இதில் ப்ளே ஸ்டேஷன் வாங்கி வச்சு கண்டிப்பாக நான் அது யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஸோ அது வாங்கினா வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டே வந்து ரெண்டு பேரும் பேசி டிசைட் பண்ணியிருந்தோம் பட் அவருக்கு கேமிங்னாவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு சப்ரைஸ் எனக்கு யூடியூப்காக வாங்குறேன்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் போல் முடிஞ்சிருக்க வேண்டியதை அதை எக்ஸ்டென்ட் பண்ணி நைன்ட்டி தௌசண்ட் போல் கேமிங்க்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்து சிஸ்டம் வந்து எடுத்திருக்கோம் ஆக்சுவலாக எனக்கு தான் வந்து அமௌண்ட் வந்து இதுக்காக தான் என் இது தான் வாங்கியிருக்காருன்னு வந்து எனக்கு தெரியும் நாங்கள் வந்து ஒன்று நான் அரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இது கேமிங்க்கும் ஃபுல்லாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு பிகாஸ் நம்மளுக்கு இவ்வளோ மெமரி இருக்கிறது வந்து தேவை கிடையாது அந்த மாதிரி ஃபுல்லாக கேம் ரிலேட்டடாக விளாடுறவங்களுக்கெல்லாம் தான் வந்துட்டு தேவைப்படும் பட் எனக்கு சீரியஸாக சொல்கிறீங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவ்வளோ பிரைட்ஸோட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எனக்கு டெலீட் பண்ணுறக்கு மனசே வராது அதுவே கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் ஜிபிக்கு வச்சுருந்தேன் இப்போ எல்லாமே வந்து சிஸ்டம்க்கு மூவ் பண்ணியாச்சு எனக்கு இப்போ தான் அப்பாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குது என் நல்லா லைட்டிங்லாம் போட்டு எனக்குன்னு சொல்லி எனக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் எடுத்துட்டாரு அட்லாஸ்ட் எனக்கு ஹாப்பி தான் ப்ளே ஸ்டேஷன் மாதிரி வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் ரெண்டு பேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணது சிஸ்டம் வச்சுருக்க ரூமை நீங்கள் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க அங்கே ஃபுல்லாகவே அவரோட புக்ஸ் மட்டுந்தான் இருக்கும் தமிழ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா புக்குமே வந்து படிப்பார் ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா தெரியும் ஸோ அவர் கேம் விளாடுறத ஒன்று ரெண்டு டைம் பார்க்குறப்போது அடடா இதனால் அந்த புக் படிக்கிறது ஸ்பாயில் ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு தாட் பட் பேலன்ஸ் பண்ணிடுறாரு ஒரு நாள் கேம்னால் ஒரு நாள் வந்து புக் வந்துட்டு படிச்சிடறாரு எனக்கு வந்து அந்தளவுக்கு புக் படிக்கிற அளவுக்கு பொறுமை இல்லைங்க ஸோ யாருன்னா புக் படித்தாங்க அப்படின்னா எனக்கு அதை பார்க்குறக்கு ஹாப்பி எப்பயா இருக்கும் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவேன் ரியா வந்து அவங்க டேடி மாதிரி நைட்டு வந்து அந்த ஸ்டோரி சொல்லாமல் அந்த புக்கை பார்க்காமல் தூங்கிறது கிடையாது என்ன அந்த கம்ப்யூட்டர் வச்சுருக்க அதே ரூமில் என்னோடய டெய்லரிங் மிஷின் இருக்குது நான் ரொம்ப நல்லா தைப்பேங்க ஆஃபீஸ் போயிட்டு இருந்தபோது வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு புதுச்சுடி அதை போட்டுட்டு தான் போவேன் மண்டே எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க என்ன டிசைன் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கிறக்கு முன்னாடியே மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஆகிட்டேன் ஸோ அதை ரெடி பண்ணவே இல்லை இப்போ வந்து டெய்லர் அக்கா பார்த்துட்டு சொன்னாங்க இதை நீ போட்டுட்டு புதுசே வாங்கி இந்த பார்ட்ஸ்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி ஏன்னா இடையிலே ஒரு டைம் வந்து ஒரு டூ தௌசண்ட் வந்து செலவு பண்ணிட்டோம் இன்னொரு டூ தௌசண்ட் செலவு பண்ணுறக்கு புது மிஷினே வாங்கிடலான்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு எப்படா அதை வந்து வாங்குவோம் எப்படா பழைய படிக்கும் நம்ம ட்ரெஸ்ஸை நம்மளே அடிப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பேக் டு பிரைடல் பிளாக் கண்டிப்பாக போது உங்களுக்கு சொல்கிறேங்க ப்ரைடுக்கு நல்ல லாங் ஃபேர் எனக்கு வந்து கேர்ள்ஸ் வேணும்னு வந்து கேட்டிருந்தாங்க ஸோ வீட்டுக்கே ரீச் ஆகிட்டோம் கண்டிப்பாக கேர்ள்ஸ் பண்ணுறக்குன்னு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும் என் மண்டபத்துக்கு நல்ல நேரத்தில் தான் கூப்பிட்டு வருவாங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து பிரைடோட வீட்டுக்கே போயாச்சு யூஷுவல் நல்ல நேரத்தில் கூப்பிட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வந்தாங்க வேறு வழியில் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும் ரொம்ப குயிக்காக சூப்பராக அவங்க கேட்ட மாதிரியே வந்துட்டு மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு பிரைட் அண்ட் ப்ரைடோட ஃபேமிலி எல்லாருமே தேவர் ஸோ ஹாப்பி வித் த மேக்கப் என் ஹேர்டு மட்டும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு பஃப்லாம் எதுவும் வேண்டாம் நான் எப்பவும் ரெகுலராக எப்படி சீவங்கனோ ஃப்ரெண்ட் பார்ட் மட்டும் நான் சிவி கொடுக்குறேன் எதாக இருந்தாலும் நீங்கள் கீழே பண்ணிக்கோங்க பிகாஸ் என் ஃபேஸ்க்கு எதுவுமே செட் ஆகாது நம்ம வந்து எதுவுமே வந்து ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து பிரைட் அண்ட் ப்ரைடோட மாம் ரெண்டு பேருமே வந்து எங்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க அட்லாஸ்ட் நம்மளுக்கு வந்து கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பண்ணியாச்சு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் போல் போட ஆரம்பித்தேன் மேக்கப்பு நைட் பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக நான் வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ் பக்கம் வந்து ரூம்க்கு வந்து போயிருந்தோம் நாங்கள் போய் ஒரு ஒன் ஹவர் தூங்கி ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரும்போது தான் வந்து இவங்களுக்கு நைட் என்கேஜ்மெண்ட்டு ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் முடிஞ்சு ரூம் கிள வராங்க நாங்கள் நெக்ஸ்ட்டு மூர்த்தம் மேக்கப் பண்ணுறதுக்கு வந்தாச்சு ஆல்மோஸ்ட் அப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா ஒன்லேருந்து ஒன் ஃபிஃப்டின் கிளார இருக்கும் அப்போ கூட அந்த மேக்கப்போட ஸ்டே எப்படி இருந்ததுன்னு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பேஸ் எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறேன் அதுதான் பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட மேக்கப்போட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு நீங்களே வந்து பார்க்கலாம் டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அவங்க புக் பண்ணியிருந்தால் சர்வீஸ் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து போயிட்டோம் அவங்களோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுமே வந்து வெளியூர்லேருந்து வரதா சொல்லி ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் த்ரீ ரூம்ஸ் இருக்க மாதிரி புக் பண்ணியிருந்தாங்க அதை நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் கீ வாங்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாப்புக்குட்டிக்கு வந்து இந்த மீன்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தோம் அண்ட் யார் யார் போயிருந்தோம் அப்படின்னா அம்மா என் சிஸ்டர் தம்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்புக்குட்டி நாங்கள் எல்லோருமே தான் போயிருந்தோம் பிகாஸ் அம்மானால தனியாக குட்டியை வச்சுருக்க முடியாது எப்படியும் என் சிஸ்டர் வந்துட்டு கூட வேணும் தம்பி வந்து ட்ரைவ் பண்ணுவான் ஸோ அவனால் வந்து பார்த்துக்க முடியாது தான் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து அன்றைக்கி போயிருந்தோம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸு என் ரூமுமே ரொம்ப நீட்டாக இருந்தது என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது நம்மளோட ரூம் இந்த மாதிரி ஒரு சின்ன லிவிங் ஸ்பேஸு கிச்சன் செட்டப் எல்லாம் இருந்தது என் ஒரே ஒரு பெட் மட்டும் போட்டிருந்தாங்க நம்ம ரூமில் பட் ரொம்ப நீட்டாக இருந்ததுங்க லெஃப்ட் சைடு என்டர் ஆனதையுமே வந்து பாத்ரூம் வந்துட்டு இருந்தது ஸோ போயிட்டு பாப்பக்குட்டிக்கு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பால்லாம் கொடுத்து அவங்கள தூங்க வச்சு நாங்கள் ஒரு ஒன் ஹவர் போல் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு ஃபிஃப்டி போலேயே ரூம்லேருந்து கிளம்பியாச்சு நாங்கள் அப்போ தான் வந்து ரூம்கில் என்டர் ஆகுறோம் பிரைட் வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி தலை வந்து எடுக்கிறாங்க பாருங்கள் ஈவினிங் போட்ட மேக்கப் மிட் நைட் எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுதான் நம்மளோட பேஸ் உங்களுக்கும் வந்து உங்களோடய பிக் டே அன்னைக்கு என்ன புக் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸெலாம் நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்ம வந்து ப்ரைடல் மேக்கப் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அதே மாதிரி தான் சாரீ ப்ரீ ப்ளீட்டிங்குமே ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருந்ததுனால ப்ரீ ப்ளீட் பண்ணுறக்கு வந்து சாரீ கொடுக்கல ஸோ ஆன் ஸ்பாட் நம்ம ட்ரேப் பண்ணது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்க அவங்களோட ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிம்பிள்ஸ் ஆக்னி எல்லாமே வந்து இருந்தது இருந்தாலும் அதெல்லாம் ஹைட் பண்ணி அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக தான் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு செஷனுமே பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி அண்ட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் அவங்க எல்லாமே சட்டிலாக தான் வந்து கேட்டாங்க ரொம்ப எடுத்து காமிக்காமல் எனக்கு மைல்டாக நான் நானாக இருந்தால் போதும் நீங்கள் என்ன வேணும்னாலும் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஃபுல் ஃப்ரீடம் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்களோட அவுட்புட் பார்க்குறக்குமே இன்னுமே வந்து டச்சில் தான் இருக்காங்க அதாங்க உங்களுக்கும் என்னோடய சர்வீஸ் வந்து அவைல் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரைடல் மேக்கப் அதே மாதிரி பர்த்டே பார்ட்டிஸ்க்கு இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஹேர்டு மட்டும் வேணுனா கூட நீங்கள் கேட்குற ஹேர்டு வந்துட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம் என் ரெடி டு ட்ராவல் எங்கேயா இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணுறோம் என் நெக்ஸ்ட் டே வந்து அவங்க சௌரி வேண்டாம் என்னோடய ஓன் ஹேர் வந்துட்டு போதும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களோட ஓன் ஹேரில் தான் வந்து பண்ணியிருந்தோம் இந்த லுக் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ்லாம் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் மோட்டிவேட்டிங்காகவும் ஃபீல் ஆகும் இதோ இதுதான் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ஃபைனல் மேக்கப் லுக் பூ மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க ஸோ எங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்தது ஸோ ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா பூ வச்சாச்சு என் பிரைடுமே பார்த்துட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறதுனால மண்டபத்துலேருந்து கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்புனதுமே அவங்களோட நாங்களுமே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து அந்த ரெண்டு நாள் வந்து போச்சு இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு நல்ல ப்ளாக்ல மீட் பண்ணலாம் அன்டில் தின் Take care, bye-bye.